வேலூரை அடுத்த கல்புதூர் பகுதியில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வம். அவர்கிட்ட பேசலாம். செல்வம், வேலூரில் தற்பொழுது பிடிபட்டிருக்கக்கூடிய அந்த ரொக்கம், அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் திமுகவினருடைய பொருளாளர் துரைமுருகன் வீடு உள்ளது. நேற்றைய முன்தினம் துரைமுருகன் வீட்டின் நள்ளிரவில் 7 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் அங்கே உள்ளே கொண்டு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவர் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பள்ளி மற்றும் கல்லூரியிலும் சோதனைகள் நடைபெற்றது. 8 மணி அளவில் சோதனை முடிவுற்ற நிலையில் இன்று மீண்டும் அந்த பள்ளி மற்றும் கல்லூரியில் சோதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் நடுக்குப்பம் பகுதியில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசன் என்ற திமுக பிரமுகருடைய வீட்டிலும் அவருடைய சிமெண்ட் குடோனிலும் இன்று வருமான வரித்துறையினர் உள்ளே சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த இடத்தில் கட்டுக்கட்டாக 18 கோடி ரூபாய் பணம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. அந்த இடத்தில் அந்த பணத்தை பாதுகாக்க துணை ராணுவத்தினர் 20க்கும் மேற்பட்ட அந்த பகுதியில் துப்பாக்கி ஏந்திய வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கல்புதூர் பகுதியில் உள்ள துரைமுருகனுடைய பி அஸ்கரணி என்பவர் வீட்டிலும் இப்போது சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் அவருடைய வீட்டில் 5 கோடி ரூபாய் பணம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவரிடம் தற்போது வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செல்வம், இப்ப தொடர்ந்து வருமான வரித்துறையினருடைய இந்த சோதனையானது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணை அதன் அடிப்படையில விரிவடைவதற்கான வாய்ப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா செல்வம்? கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்கன்னா நேற்றை முன்தினம் 2 இடங்களில் மட்டுமே நடைபெற்ற இந்த சோதனை தற்போது துரைமுருகனுடைய உறவினர்கள் மற்றும் அவர்கள் பிஏ அவருடைய நெருங்கிய வட்டாரங்களுக்கு அனைவருடைய வீட்டிலும் தற்போது சோதனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் அவர் வார்டு வார்டாக கொடுக்கப்பட்டுள்ள பணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இவருடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமான பணங்களை வைத்திருக்கலாம் என்ற நிலையில் நாளையும் இதுபோன்ற வருமான வரித்துறை சோதனை அனைவர் வீட்டிலும் நடைபெறும் என்றும் இது தீவிரமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம். துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து வருமான வரித்துறையினுடைய சோதனையானது நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வேலூர் அடுத்த கல்புதூர் பகுதியில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. துரைமுருகன் அவருடைய உதவியாளர் அஸ்கர் அலி அவருடைய வீட்டிலும் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ரொக்கம்.